டச்சிங் காசஸ் கொரோனோ, டச்சிங் கில்ஸ், தொடுதல் கொரோனாவை உண்டாக்கும், உயிரை கொல்லும். கெட்டிங் அவுட் சைட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். வீட்டை விட்டு வெளியில் வருவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஹாய் ஹலோ, வணக்கம் மக்களே. ஒரு புதிய ஆரோக்கிய சந்தை வீடியோக்களை பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது முதல் தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் கொரோனா நோய் தொற்று ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எனக்கு இத்தனை வயசாகுது, நான் இது வரைக்கும் ஒரு சிங்கிள் ஊசி கூட போட்டதில்லை, ஒரு மாத்திரை கூட எடுத்ததில்லை, எனக்கெல்லாம் கொரோனா வராது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் நான் ஓடுற நடுப்பஸில் கம்பியை பிடிக்காமல் நின்றுக்கிட்டுலாம் போய் போகிறவன், அவ்வளோ ஸ்ட்ராங் எனக்கு இருக்குது, எனக்கெல்லாம் இந்த நோய் தொற்றுலாம் வராது, அதெல்லாம் வேறு யாருக்கு வரும், நம்மளாம் அப்போவே எவ்வளோ நோயெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு வர்ற வரைக்கும், அதாவது சொல்லுவாங்க, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நமக்கு வர்ற வரைக்கும் எல்லாமே ஒரு நியூஸாக தான் நம்ம கேள்விப்படுவோம், நமக்கு வந்தால் தான் அதோட விளைவுகள் தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொரோனா பற்றிய முழு டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். கொரோனா நோய் என்னென்ன வேக்சின் இருக்குது, எப்போ போடலாம், யாருக்கெல்லாம் போடக்கூடாது, எதுக்காக கொரோனா ஊசி போட்டவங்களுக்கு மறுபடியும் கொரோனா நோய் தொற்று வருது, அப்படி அவங்க ஊசி போட்டவங்க மறுபடியும் மாஸ்க் போடணுமா, இந்த சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம டேக்கர் ஏ டு இசட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா, இந்த வீடியோவுக்கு ரெட் கலரில் தெரிகிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ அப்டேட்டில் உடனுக்குடன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஒரு நபருக்கு கொரோனா தொற்று ஏற்படுமா அப்படின்னா ஏற்படும்னு சொல்லலாம். ஏன்னா கொரோனா தடுப்பூசி போட்ட உடனே அவருக்கு வந்து அந்த சக்தி, எதிர்ப்பு சக்தி, கொரோனாவுக்கு எதிரான முழு எதிர்ப்பு சக்தியும் வெளிப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கான கால அவகாசம் தேவைப்படுது. அந்த கால அவகாசத்துக்கு அப்புறம் தான் கொரோனா தொற்றுலேருந்து அவர் தப்பிக்க முடியும். அந்த கொரோனா தடுப்பூசி போட்ட உடனே நம்ம வந்து மாஸ்க்கெல்லாம் கழட்டி போட்டு நம்ம ஹாயாக இருக்க முடியாது. அவங்களும் மாஸ்க் போடணும், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. கை அடிக்கடி சோப் போட்டுக்கணும். கொரோனா தடுப்பூசி போட்டாலும் இதெல்லாம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் கொரோனா வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருந்தால் கூட அவங்க மறுபடியும் கொரோனா தடுப்பூசி போட வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ வந்து யாருன்னா, இப்போ யார் யாரெல்லாம் டெஸ்ட் பண்ணலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கொரோனா தடுப்பூசி கிளினிக்கல் ட்ரையல் பண்ணாதவங்க யாருன்னு கேட்டால், 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, ப்ரெக்னன்சி மதர்ஸ் அண்டு பால் ஊட்டும் பால் கொடுக்கும் தாய்மார்கள், இவங்களுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணலை, அதனால் இவங்களுக்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் போடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, இவங்களுக்கான ஆய்வுகள் ஒன்றும் முடியலை, அதனால் இவங்க மட்டும் போடாமல் இருந்தால் போதும். அது இல்லாமல் த்ராம்போசைட்டோபீனியா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரத்தம் வந்து உறையிற தன்மையை குறையிறது, அதாவது பிளேட்லெட் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலாக ஒரு பிளேட்லெட் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னா 1.5 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் வரை ஒரு மனுஷனுக்கு இருக்கும். இதில் பிளேட்லெட் கவுண்ட் குறையும் போது, அதாவது டென்சிட்டி, அதாவது ரத்தம் உறையும் தன்மை குறைஞ்சு போயிடும். கோயாகுலேஷன் ஃபேக்டர் வந்து ரத்தம் உறையிறதுக்கு ரத்தம் உறையதில் ரொம்ப முக்கியமாக, சமீபத்தில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வெளிநாடுகளில் தடுப்பூசி போட்டவங்களும் ஒரு 4 பேருக்கோ 5 பேருக்கோ ரத்தம் உறையதில் ப்ராப்ளம் வந்து அவங்க டெத் ஆகிட்டாங்கன்னு. இது எல்லாருக்கும் நடக்கிற வியாதி கிடையாது. இது முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்க அந்த ஊசியை போடுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து கோயாகுலேஷன் டிஸார்டருக்கு மாத்திரை எடுக்கிறவங்க, ஹெப்பாரின் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் இல்லை ட்ரீட்மெண்ட் தெரப்பியில் இருக்கவங்களாம் இந்த ஊசியை போடுறத அவங்கவுங்க மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டுக்கிறது நல்லது. மற்ற எல்லாருமே போடுறதுக்கு போடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இப்போ வந்து 60 ஹெல்த் ஒர்க்கர்கெலாம் போட்டாங்க, இப்போ 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு போட்டாங்க, இப்போ 45 வயசுக்கு மேலே உள்ள எல்லா ஜென்ரல் பப்ளிக்குமே போடுறாங்க. இது நம்ம போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வெப்சைட் ஒன்று இருக்குது, அது www.covin.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். சிம்பிளாக நீங்களே உங்கள் ஃபோனில் இதை எடுத்து பண்ணலாம். இதை எடுத்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்குற சைன் இன் பண்ணணும், கேட்குற டீடைல்ஸை ஃபில் பண்ணி விட்டீங்களா, உங்கள் ஆதார் நம்பர் ஏதாவது ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோ ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளில் மெசேஜ் வரும், என்னென்னா உங்களுக்கான வேக்சின் ரெடியாக இருக்குது, நீ இந்த சென்டரில் போய் நீங்கள் வேக்சின் போட்டுக்கோங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் தான் உங்களுக்கான டேட் டைம்லாம் இருக்கும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் அந்த சென்டரில் போனீங்கன்னா, அது ஹாஸ்பிட்டலோ இது ஏதோ ஒரு ஹெல்த் சென்டருக்கோ போனீங்கன்னா அங்கே அவங்க உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. நீங்கள் எதையும் தேடி அலைய வேண்டிய அவசியமும் கிடையாது. இது அனைத்து கவர்மெண்ட்லையும் இது செக்டர்லையும் இது இலவசமாக போடுறாங்க. பிரைவேட்லையும் இந்த தடுப்பூசி போட்டுட்ருக்காங்க. இது 250-300 சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே நீங்கள் போட்டுக்கலாம்.
இந்த கோவிட் இப்போ ஊசி போடுறதுக்கான நேரமும் டேட்டும் உங்களுக்கு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஃபஸ்ட் டோஸ் போட்டிங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எடுத்து இந்த கோவின் வெப்சைட்லேயே போய் மறுபடியும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஊசி உங்களுக்கு தடுப்பூசி போட்டாச்சு அப்படிங்கிற சர்டிஃபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி செகண்ட் டோஸுக்கான ரிமைண்டர் உங்களுக்கு வரும். செகண்ட் டோஸ் 24 அப்புறம் எப்போ வரணும், எங்கே வரணும், எப்போ போடணுங்கிற மெசேஜ் தானாக வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வரும். அங்கே போய் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டோஸ் போட்டதும் செகண்ட் டோஸ் வேக்சின் போட்டதும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க. நான் வந்து ரெண்டு டோஸுமே போட்டுட்டேன், எனக்கான சர்டிஃபிகேட்டும் இருக்குது, நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கண்டிப்புக்குள்ளே வரலாம். கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் போட்டவங்களுக்கு எதுக்கு கொரோனா நோய் வருது அப்படின்னு கேட்டால், கொரோனா தடுப்பூசி போட்டதுனால எந்த கொரோனா நோயும் யாருக்கும் வர்றதில்ல. இப்போது கொரோனா தடுப்பூசி இன்றைக்கி டேட்டில் போட்டிங்கன்னா இதுலேருந்து 28 கழித்து நீங்கள் செகண்ட் டோஸ் போட சொல்லுவாங்க. அப்படி செகண்ட் டோஸ் போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 14 கழித்து தான் உங்களுக்கு உங்கள் உடம்புக்குள்ளே அந்த கொரோனா கிருமிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சக்தி உங்கள் உடம்புக்குள்ளே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 28 அதில் ஒரு 14 42 அப்புறம் தான் உங்களுக்கு அந்த இம்யூனிட்டியே டெவலப் ஆகுது. எனவே நீங்கள் முதல் தடுப்பூசி போட்ட உடனே உங்களுக்கு கொரோனா வராதுன்னு நினைக்கக்கூடாது. ரெண்டாவது தடுப்பூசியும் போடணும். இன்கேஸ் ஆஃப் உங்களால் ரெண்டாவது தடுப்பூசி போட முடியல அப்படின்னா ஒரு 2 ஃபஸ்ட்டு தடுப்பூசி 1 போட்டிங்கன்னா 28 ரெண்டாவது தடுப்பூசி போடுங்க. அதுலேருந்து போட முடியலன்னா அதுலேருந்து ஒரு 2 நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பில்ல. 2 ஆச்சு போடலை அப்படின்னு விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் டோஸ் போட்டதுக்கப்புறம் 14 கழிச்சு தான் உங்களுக்கான இம்யூனிட்டி டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும். அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து என்ன, நீங்கள் மறுபடியும் மாஸ்க் போடணும், மறுபடியும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன் மறுபடியும் இதை சொல்கிறேன்னா, கொரோனா அந்த கிருமியானது தன்னோட ஸ்ட்ரெயின், அந்த மியூட்டேஷன் சொல்லுவாங்க, தன்னோட வந்து நம்ம உடம்பை மாற்றிக்கிட்டே இருக்குது. ஏன்னா தடுப்பூசியில் 2 இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற இந்தியாவில் அதை யூஸ் பண்ணுறது கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் சொல்லுவோம். இந்த கோவிஷீல்டு வந்து இங்கிலாண்டில் தயாரித்தது, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் ஆஸ்ட்ரா ஜெனிகா அந்த கம்பெனியும் சேர்ந்து தயாரித்தது தான் கோவிஷீல்டு. இது வந்து அந்த எஸ் ப்ரோட்டீன், ஸ்பைஸ் ப்ரோட்டின் சொல்லுவாங்க, அதை பேச வந்து தயாரிச்சிருக்காங்க. இங்கிலாண்டில் அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட இந்தியாவில் வந்து யார் தயாரிக்கிறாங்கன்னா சீரம் இன்ஸ்டியூட் தயாரிக்கிறாங்க. அதே இந்தியாவோட ஃபார்முலா படி தயாரிச்சது என்னன்னா கோவாக்சின் சொல்லலாம். இது பாரத் பயோடெக் அப்படிங்கிற கம்பெனி தயாரிக்கிறாங்க. இது வந்து இதுவும் அதே மாதிரி ரெண்டு வேக்சினுமே நல்ல எஃபிஷியன்ட் வேக்சினாக தான் இருக்குது. இந்த மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது, மற்ற வேக்சினை கம்பேர் பண்ணும்போது நம்ம வேக்சின் மிகவும் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. சைட் எஃபெக்ட் கம்பேரிசன் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியும். இப்போல்லாம் கொரோனா வந்துச்சுன்னா எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் வருதுன்னு சொல்கிறாங்க. நார்மல் பீப்புள் போலவே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் தான் நமக்கு வந்து கொரோனோட எஃபெக்ட் வந்து லங்ஸில் பிரச்சனையாகி மூச்சு விட முடியாமல் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி போய் நமக்கு வந்து பாதிப்புகள் நிறையா வருது. ஈவன் டெத்து கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ பொதுவான அறிகுறிகள், இதுவரை கொரோனா வந்தவங்களுக்கு மெஜாரிட்டியான அறிகுறிகள் என்ன இருக்குன்னா, ஃபீவர் இருந்திருக்கு, வறட்டு இருமல் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயர்னஸ், இது மூணுமே முக்கியமான அறிகுறியாக இருந்திருக்கு. அது இல்லாமல் காமன் அறிகுறிகள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து தொண்டை வலி, வயிற்றுப்போக்கு, உடல் வலி, சோர்வு, தலைவலி, இதெல்லாம் காமன் அறிகுறியாக இருந்தது. டேஸ்ட்டு தெரியாது, சுவை உணர்வே இருக்காது. இதெல்லாம் கொரோனா வந்தவங்களுக்கு காமனாக உள்ள அறிகுறியாக இருந்திருக்கு. அறிகுறிகள் இல்லாமையும் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொரோனா பற்றிய மேலும் பல விவரங்கள் நம்ம சேனலில் நிறையா பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு இடையில டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து என்னென்னா கோவிஷீல்டுனா என்ன, கோவேக்சின்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற பற்றி விவரத்தையும், ஹேர்டு இம்யூனிட்டினா என்ன, கொரோனாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷினாக நம்ம பல்ஸ் ஆக்சிமீட்டரை யூஸ் பண்ணுறோம், எஸ்பி ஓட்டு லெவல் எப்படி இருக்கணும், எப்படி நம்ம ஆக்சிஜன்லாம் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது போன்ற விவரம்லாம் இந்த லிங்கில் கொடுத்துருக்கேன். அதுக்கெல்லாம் முக்கியமாக கொரோனாவுக்கு ஒரு முக்கியமான ரெம்டிசிவிர்னு ஒரு மருந்து இன்ஜெக்ஷன் இருக்குது. அதையோட மெக்கானிசம், அது நம்ம உடம்புல போய் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற விவரத்தை கொடுத்துருக்கேன். பிளாஸ்மா தெரப்பினா என்ன, அது இதை பற்றி விஷயங்கள், யாரெல்லாம் போய் நம்மளாம் வாலண்டியாக டெஸ்ட் பண்ணணும், யாரை டெஸ்ட் பண்ண வேண்டாம், அதுக்கான விவரம்லாம் நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதை போய் பார்த்து நீங்கள் ஃபுல் விவரம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் கொரோனா வருவதற்கான இன்னும் சில காரணங்கள் இருக்குது. இம்பர்ஃபெக்ட் வேக்சின் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று சொல்லலாம், நியூ ஸ்ட்ரெயின் ஒன்று சொல்லலாம், அவங்களுடைய தனித்தன்மையான இம்யூனிட்டி டெவலப் திறன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஊசி போடுறதுலேயே, தடுப்பூசி போடுறதுல நிறைய விதங்கள் இருக்குது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, தடுப்பூசி போடுறது 0.5 ml போடணும். இந்த அளவுகளில் சின்ன மாறுபாடு ஏற்படும் போது உங்களுக்கு வந்து அந்த தடுப்பூசி முழுசாக செயல்படாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ரெண்டாவது கேட்டிங்கன்னா, தடுப்பூசி போடுற இடத்துல நம்ம கை ஆர்ம்ஸில் டெல்டாய்டு மசில்ஸில் போடுவோம், சரியான இடத்துல அந்த
ஊசி போடப்படலைன்னா கூட உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஊசியோட எஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம். டெம்பரேச்சர் சரியான தட்பவெப்பநிலையில் அந்த ஊசி வச்சிருக்கணும். இப்போ என்ன கோவிஷீல்டில் என்ன சீரம் இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2+2+2+8°C அந்த இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இன்ஜெக்ஷன் போடும்போது +2 +25°C வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம். இது மாதிரி யூஸ் பண்ணுறதுல ஏதாவது மாறுபாடுகள் நடந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாமல் போனால் அந்த ஊசியோட செயல்திறன் குறைஞ்சிருக்கு. அந்த ஊசியை இன்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கான எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகாது. அதுக்கப்புறம் ஊசியை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு அது ஃப்ரீஸ் ஆகிருக்கக்கூடாது, அதாவது அதை கூலிங்கில் வைக்கணும், ஃப்ரீஸ் ஆகி அது உறைஞ்சிடக்கூடாது, அப்படி உறைஞ்சால் அதோட தன்மை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப லைட்டில் வைக்கக்கூடாது, ப்ரொடெக்ட் ஃப்ரம் லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இதெல்லாம் மாறி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு வெல் எஃபிஷியன்சி ஸ்டாஃப் அண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, கண்டிப்பாக அறவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஊசி போடுறதுல ஏற்படுற தன்மைகள், டெம்பரேச்சர், அப்புறம் வந்து மசில்ஸில் உள்ள பிரச்சனையை நான் சொன்ன மாதிரி ஃப்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது, லைட் இல்லாமல் லைட்டில் ரொம்ப நேரம் வைக்காமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இதெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா ஊசியோட தன்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் தனித்தன்மை, இப்போ ஒரு ஒரு மனுஷனுக்கும் தனித்தன்மை எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மிக 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 சொற்ப அளவிலான பர்சன்டேஜ் உள்ள மக்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஊசி வந்து எதிர்ப்பு தன்மையை உருவாக்காமல் போகலாம், அவங்களுடைய மரபணுக்கள் மாற்றம் இருந்திருக்கலாம், அதனாலேயே உங்களுக்கு எதிர்ப்பு வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். மூணாவது என்ன, மியூட்டேஷன், அதாவது ஸ்ட்ரெயின் வந்து புதுசாக மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம பார்த்தோம் தன் உருவத்தை மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். அந்த வேக்சின் தயாரிக்கிறது வந்து என்ன, எஸ் ப்ரோட்டீனோ ஸ்பைக் ப்ரோட்டீன் சொல்லுவோம், அதை வச்சு பண்ணால் கூட கில்டு வேக்சின் சொல்லுவோம். அதாவது என்னென்னா அந்த வேக்சின் அப்படியே இருக்கும், அந்த கிருமி அதில் உள்ள இருக்கும், அந்த கிருமி என்னென்னா உயிரோடு இருக்கும், ஆனால் வியாதியை உண்டு பண்ணுற அளவு அதுக்கு திறமை எஃபிஷியன்ட் இருக்காது. இந்த வேக்சின் தான் கில்டு வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேக்சினை இந்த பேஸில் தான் நமக்கு வந்து அந்த கோவேக்சின் அப்படிங்கிற வேக்சின் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கிருமி இருக்கும், ஆனால் ஒரு லைட்டாக உயிர் இருக்கும், அது அந்த 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 வைரஸ் கொரோனாவை உருவாக்காது, அந்த மாதிரி அதை இது பண்ணியிருப்பாங்க, கில் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த லெவலில் எஃபிஷியன்சி இல்லாமல் குறைச்சி வச்சுருப்பாங்க. இந்த வேக்சின் தான் கோவேக்சின் வேக்சின். ஒரு வேக்சினோட ஒரு பார்ட்டை எடுத்து பண்ணுறது வந்து அதான் கோவிஷீல்டு வேக்சின் சொல்கிறாங்க. அந்த ப்ரோட்டீன் எடுத்து பண்ணி அதுக்கு எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறது. அதனால் இந்த மியூட்டேஷன்னாலையும் நம்ம ஒரு கில்டு வேக்சினை கில் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் வேற ஒரு மியூட்டேஷனான ஒரு கிருமி வந்து உள்ளே வரும்போது என்ன ஆகும்னா அதுக்கு இது எதிர்ப்பு செயல்படாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனாலையும் நமக்கு வந்து இந்த ஊசி போட்டதுக்கப்புறம் வர்றது அந்த கொரோனா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த உலக அளவில் எவ்வளோ வந்து ஊசி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு தடுப்பூசி போடுறாங்க, நம்ம இந்தியாவில் எந்த அளவு தடுப்பூசி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவில் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் பீப்புள் தான் போட்டிருக்காங்க, நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த வேக்சினேஷன் அப்படிங்கிற பொறுத்தளவு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. வேக்சின் போட்ட அன்றைக்கி லேசாக அந்த போட்ட இடத்துல ஒரு சின்ன கட்டி வரலாம், கட்டி மாதிரி குட்டியோண்டு வரலாம், உடல் வலி இருக்கலாம், ஃபீவர் வரலாம், இதெல்லாம் சாதாரணம் உள்ளது. இதுக்காக ஊசி போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஊசி வந்து ரெண்டு தடவை போடணும். போட்டது ஃபஸ்ட் டோஸ் ஒன்று போட்டதுக்கப்புறம் 28 நாளுக்கு அப்புறம் 28வது நாளும் அதுக்கப்புறமும் ஒரு இந்த ஊசியை 28 நாளுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டோஸ் போட்டதுக்கப்புறம் 28 நாளுக்கு அப்புறம் போடணும். சின்ன ஊசி தான், 0.5 ml கண்டிப்பாக இது போட்டால் போதும். இதுக்கான எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த பதிவு மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக தடுப்பூசி போடுங்க. தடுப்பூசி போட்டால் மட்டும் நமக்கு கொரோனா வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் மாஸ்க் போடாமையோ சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாமோ ஹேண்ட் வாஷ் ப்ராப்பர் பண்ணாமையோ இருக்கிறவங்க எப்போயுமே இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தடுப்பூசி போட்ட உடனே நமக்கு வந்து கொரோனா எதிர்ப்பு சக்தி வந்துடாது. அதுக்கப்புறம் 2வது டோஸ் போடணும். அதுக்கப்புறம் 14 நாள் கழிச்சு தான் எதிர்ப்பு சக்தி உருவாகும். அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி வந்தாலும் நம்ம வேக்சினோட எஃபிஷியன்சிலாம் நல்லா இருக்குது. இருந்தாலும் ஆவரேஜாக வந்து 90% எஃபிஷியன்ட் இருக்குங்கிறாங்க. ஒரு ஒருத்தருக்கும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக ஒரு நியூ ஸ்ட்ரெயின் வந்தால் அது பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது. வயசானவங்க, பல ஆல்ரெடி பல வியாதிகள் உள்ளவங்க, அதாவது டயபெட்டிக் ப்ரெஷர் போன்ற உள்ளவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாமல் ஆல்ரெடி கொரோனா பாதிச்சிருந்தாலும் அவங்களும் வந்து இந்த தடுப்பூசியை போட்டுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆல்ரெடி பிளாஸ்மா தெரப்பி, ஒரு சில தெரப்பி எடுத்துக்கிட்டவங்க வந்தவங்க வந்து அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் போடணும். மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க ஒருத்தரை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த த்ராம்போசைட்டோபினியா, குளோட்டிங் ஃபேக்டர்லாம் இருந்துச்சுன்னா அவங்களும் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே இப்போ போட சொல்லிட்டாங்க, எல்லாருமே போட்டுங்க. தீவிரமாக கவர்மெண்ட் செயல்படுறாங்க, இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே போய் போடுறதுன்னு தெரியலனா உங்கள் கோவின் ஆப்பில் புக் பண்ணி நீங்களே உங்களுக்கான எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்கலாம். ஒன்றும் இதில் சிரமம் இல்லை, சிம்பிளாக பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிங்க, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிட்ட ரெட் கலர் தெரியுற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்ம வீடியோ அப்டேட்களை உடனுக்குடன் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.